தமிழ்ச் சங்கம் பெருமையுடன் வழங்கும் தேமதுர தமிழோசை உலகமேலா. வணக்கம் அன்பு உள்ளங்களே, இன்று இலக்கிய சுவை நிறைந்த பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. சிற்றிலக்கியங்களுள் எண்ணிக்கையாலும் பொருட்சிறப்பாலும் முதலிடம் பெற்று திகழும் பெருமை அந்தாதி இலக்கியத்திற்கு உண்டு. அந்தாதி என்பது என்னவென்று பார்ப்போம். முதலில் இந்த பாடலை கேளுங்கள். மலக்காரியம் எயில் ராணியின் இதழ் நாடகம், இதழ் நாடகம் தமிழ் காதலின் புகை கோபுரம், புகை கோபுரம் அகப்பாடலின் சுமை தாங்குமே, சுமை தாங்கியும் இமை மூடியும் சுகம் காணலாம். முதற் செயலின் இறுதிச் சீரோ சொல்லோ அடுத்து வரும் செயலின் தொடக்கமாக அமையுமாறு பாடப்பெறும் நூல் அந்தாதி எனப்படும். ஆம், அந்த முதலாய் தொகுப்பது அந்தாதி. இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள இந்த பாடல் பகுதியை கேளுங்கள். தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை கூந்தலின் புகழ் பாடினே, புகழ் பாடியே தினந்தோறுமே முகம் தேடினே, முகம் கண்டதும் புது காதலில் நடம் ஆடினே. முதற் செயலின் இறுதிச் சீரோ சொல்லோ அடுத்து வரும் செயலின் தொடக்கமாக அமையுமாறு பாடப்பெறும் நூல்தான் அந்தாதி. அந்தாதி வகையில் அமைந்த பாடல் ஒன்றை இப்போது கேட்போம். நீராடும் இன்பம் நிழலாடும், நிழலாடும் இளமை சதிராடும், சதிராடும் எண்ணம் உறவாடும், சதிராடும் எண்ணம் உறவாடும், உறவாடும் கண்கள் பாடும் நெஞ்சில் கனலாடும், பண்பாடும் நெஞ்சில் கனலாடும், கனலாடும் கண்கள் உறங்காது, உறங்காது. கண்ணோடும் ஆசை முன்னோடும், முன்னோடும் கால்கள் தள்ளாடும், தள்ளாடும் உள்ளம் துணை நாடும், தள்ளாடும் உள்ளம் துணை நாடும், கண்கள் உறங்காதே, உறங்காதே. அன்பு நெஞ்சங்களே, கட்டாய ஓய்வு கொடுத்து வீட்டில் அனைவரையும் முடங்கி கிடக்க வைத்துள்ளது கொரோனா. இந்த தருணத்தில் பயனுள்ள முறையில் உங்கள் பொழுதை கழிக்க உதவும் முகமாக தென்புதிகை தமிழ்ச்சங்கம் ஏப்ரல் 1 முதல் தினமும் தேமதுர தமிழோசை நிகழ்ச்சியை வழங்கி வருகிறது. தேமதுர தமிழோசை கேளுங்கள். சிந்தைக்கு விருந்து படைக்கும் கருத்துக்கள், விழிப்புணர்வு செய்திகள், பயனுள்ள மருத்துவ குறிப்புகள், அனுதினம் தேமதுர தமிழோசை கேளுங்கள். அதுவே சமுதாய மேம்பாட்டிற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் நீங்கள் செய்யும் மகத்தான பணி. இனி இலக்கியத்தில் இரட்டை கிழவி என்பது என்னவென்று பார்ப்போம். முதலில் இந்த பாடலை கேளுங்கள். கமகமென நறுமலர் மனம் வீசுதே, நம் திருமண முதல் இரவென அது பேசுதே, கில கில வென தென்றல் உடலை தழுவுதே, கில கில வென தென்றல் உடலை தழுவுதே, தன்னிலை மறந்து மனமும் எங்கோ நழுவுதே. இரட்டித்து நின்றே பொருள் தரும் சொற்கள் இரட்டை சொற்கள் எனப்படும். இரட்டை சொற்கள் தனித்து ஒலிக்காது, அவற்றை பிரித்தால் பொருளும் தராது. கேட்ட பாடலில் கமகம ஜிலு ஜிலு போன்ற இரட்டை சொற்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த சொற்களை பிரித்தால் உதாரணமாக கமகம என்பதை கம என்று பிரித்தால் அது எந்த பொருளையும் தராது. இரட்டை கிழவி வகையில் அமைந்த மற்றொரு பாடலை இப்போது கேட்போம்.
ஜிகு 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 ஜியால பெரி ஜியாலோ சீமையெல்லாம் தேடி பார்த்து குடிச்சு போட்டேன் ஆயாலோ ஜிகு ஜிகு ஓ ஜிகு 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 ஜியால பெரி ஜியாலோ சீமையெல்லாம் தேடி பார்த்து குடிச்சு போட்டேன் ஆயாலோ ஜிகு 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 ஜியால பெரி ஜியாலோ சீமையெல்லாம் தேடி பார்த்து குடிச்சு போட்டேன் ஆயாலோ ஜிகு ஜிகு ஹை ஜிகு ஜிகு ஹை ஜிகு ஜிகு நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேமதுர தமிழோசை. இனி அடுக்குத் தொடர் என்பது என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் இந்த பாடலை கேளுங்கள். நான் உனக்காக வா, என்னை காணவா, என்னில் உன்னை காணவா. உணர்ச்சி வேகத்தில் ஒரு சொல்லை பலமுறை சொல்வது அடுக்குத் தொடர் எனப்படுகிறது. அடுக்குத் தொடரில் உள்ள சொல்லை தனித்து கூறினாலும், அதாவது அதை பிரித்தாலும் அது பொருள் தரும். கேட்ட பாடல் வா வா என்று ஆரம்பமானது. அதை வா என பிரித்தால் அது பொருளை தருகின்றது. அடுக்குத் தொடரில் ஆரம்பமாகும் மற்றொரு பாடலை இப்போது கேட்போம். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். இனி இரட்டை கிழவி அடுக்குத் தொடர் இரண்டும் இடம்பெற்ற பாடல் ஒன்று. ஜல் 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 என்றும் செல் 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 என்றும் சொற்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேமதுர தமிழோசை.